இருக்கிறது? ஏ மறந்துட்டியா, நமக்கு தான் கால பயணம் இயந்திரம் இருக்குதுல்ல. பேச்சியம்மா பேச்சியம்மா, காய்கறி கொண்டு வந்துள்ளேன். மனையில் உள்ளீர்களா அம்மா? வந்து விட்டீர்களா பாட்டி? அது சரி, எப்படி கால் முட்டை அரிசிக்கு கால் முட்டை கோதுமை ஈடாகும்? ரூபாய் அளவு வித்தியாசமாக தான் இருக்குமே. என்னது ரூபாயா? அப்படி என்றால் என்ன? ரூபாய்னா உங்களுக்கு என்ன தெரியாதா? தெரியாதே. நீங்கள் பார்த்ததே இல்லையா? இல்லையே. நான் கம்மியாகவும் வாடிக்கையாளர்கிட்ட கையில் போகிற பொருளின் விலை அதிகமாகவும் இருக்கு. நம்ம தான் விவசாயிகளை ஆதரிக்கணும். விவசாயிகளின் கஷ்டத்தை பற்றி இந்த காலப்பயண இயந்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நாம் விவசாயத்தை மதிப்போம், விவசாயிகளை ஆதரிப்போம். நன்றி. Today my teacher taught me about time travel. Is this really possible? I don't think so. Where are the trees and houses? Trees? Don't you know what is meant by tree? Trees that we studied in geography, right? No, in biology. We have capsules for proteins and minerals. Oof, leave me. Yes, ma'am. What do you want, ma'am? I want some water. Water? So wait for 3 more days. How can I wait for 3 days without water? Now, let us take a look at how life has completely changed before and after smartphone. The first moments of our day set the tone for the rest. Starting with the barrage of distant noise can leave us feeling scattered and less mindful. வாவ், அழகா இருக்கு. நம்ம சாமிக்கு வச்சிடலாம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தான். எத்தனை மணிக்கு? ஒரு 5 மணிக்கு போலாமா? சரி போலாம். பவின் போன்று பண்பாக பேச முடியுமா? நன்மதியை போல் நயமாகத்தான் பேச முடியுமா? இல்லை, கசியப்பா போல் கால இயந்திரத்தில் முன்னோக்கித்தான் நாம் செல்ல முடியுமா? கௌதமா போல் பின்னோக்கித்தான் நாம் போக முடியுமா? துரோணா போல் கைபேசி இல்லா உலகை படைக்கத்தான் முடியுமா? வசிஷ்டா போல் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் இணைத்து பேசினால் இக்காலத்து தலைமுறை தான் ஏற்றுக்கொள்ளுமா? ஒருவருக்கு மேல் ஒருவரும் இல்லை, ஒருவருக்கு கீழ் ஒருவரும் இல்லை. Desire is everything. ஆசைப்பட்டால் எதையும் அடையலாம். அம்மா கொஞ்சம் தண்ணி குடுங்கம்மா. நீங்களா? நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். சரி, கைய காமிங்க, ஊத்துறேன். நான் ஏன்னா நம்மளுக்கு மட்டும் தண்ணி கையில ஊத்துறாங்க. தம்பி மழை பெய்யுது, வா அந்த வீட்டுக்கு போய் நின்னு போ. என்ன பேச்சு சத்தம் கேக்குது? நீங்களா? போங்க. Impact of social media on our children and their evolving world in an age where virtual connections often overshadow face-to-face interactions. I invite you to this chat room to give you the visual trait that you will never forget. But I'm not sure, you know, ma'am. She's chatting and chatting, just wasting all her time. I'm not wasting my time, mom. I'm opening windows to the world. Who are you? Who am I is not important here. The important thing is you are my victim, the latest one. பொதுவாக கதைகள் ஒரு ராஜாவை பற்றியதாக இருக்கலாம். ஆனால் இங்கே மாற்றமாக இருக்க எங்கள் கதை ஒரு ராணியை பற்றியது. ஏதோ ஒன்று தவறாக இருப்பது போல் தெரிகிறதே. இந்த கடிதத்திற்குள் என்ன இருக்கும்? ஆசானின் நடவடிக்கையும் சரியில்லை. சரி, பிரித்து பார்ப்போம். அரசியை கொள்ள திட்டமா? உன் வீரம் என்னை சிலர்கிறது. இன்று முதல் நீதான் என் படைத்தளபதி. மிகவும் நன்றி அரசியே.
என் கணவனை கொன்றுவிட்டு இவ்வளவு சொகுசாக கொண்டிருக்கிறாயா? ஆணும் பெண்ணும் நிகர் எனக் கொள்வதால் அறிவிழோங்கி இவ்வையம் தலைக்குமாம். We are here today to proudly present about the biopic of our missile man of India, a former Indian president and the man who motivated millions of youngsters. Guess who? Yeah, you are right. It's Abdul Kalam. The story begins at Rameshwaram. Here we go. The journey from Rameshwaram to Rashtrapati Bhavan. You have an incredible thirst for knowledge. Keep this up and you'll achieve the great. I will, ma'am. I want to know everything about the world and beyond. Kalam, this is the future of aerospace. I believe that you have the potential to take the India to this new era. Kalam, the SLV project needs your expertise. With your vision and dedication, we can achieve the impossible. With hard work and determination, we will make India proud. Let's get back to work, guys.